ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட்ஸ். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. பெர்மனன்ட் ஹெட் கோச்சுக்கான தேர்தலில் இருக்கும் செல்சி அணி யூலியன் நாகல்ஸ்மேனுடன் முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. லூயிஸ் என்ரிகே, பொச்சட்டினோ உட்பட பலரது பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் செல்சி நிர்வாகிகள் முதன்முறையாக நாகல்ஸ்மேனை ஜெர்மனியில் நேரில் சந்தித்ததா டைம்ஸ் பத்திரிகை குறிப்பிட்டிருக்காங்க. நாகல்ஸ்மேன் செல்சி அணியில் இணையறதா இருந்தா பயர்ன் மியூனிக் அணி காம்பன்சேஷன் தொகையா டிரான்ஸ்ஃபர் ஃபீ எதிர்பார்க்க வாய்ப்பிருப்பதா பத்திரிகைகள் தெரிவிச்சிருக்காங்க. பால் போக்பாவின் ஃபிட்னஸும் ஸ்டாமினாவும் பழைய லெவலுக்கு இல்லைன்னு யுவெண்டஸ் ஹெட் கோச் அலெக்ரி தெரிவிச்சிருக்காரு. தற்போதைய போக்பாவால் 90 நிமிடங்கள் முழுமையாக ஆட முடியாதுன்னு, காயத்திலிருந்து மீண்டு வந்த அவரது ஃபிட்னஸ்ல படிப்படியா முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு குறிப்பிட்டிருக்காரு. கடந்த சம்மர்ல யுவெண்டஸ் அணியில் இணைந்த பால் போக்பா காயம் காரணமாக ஜனவரி மாதம் முதல் போட்டியிலும் இதுவரை மொத்தமா 3 போட்டிகளில் 46 நிமிடங்கள் மட்டுமே ஆடியிருக்காரு. வெஸ்ட்ஹாம் அணிக்கு எதிரான போட்டியில் பெனால்டி வாய்ப்பை தவறவிட்ட அர்சனல் நட்சத்திர வீரர் புக்காயோ சக்கா அர்சனல் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டு இந்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் தனது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பதிவிட்டிருக்காரு. 2-0 முன்னிலை வகித்த அர்சனல் போட்டி நேர முடிவில் 2-2 டிரா பண்ணதனால எளிதான 2 புள்ளிகளை இழந்திருக்காங்க. ஹெட் கோச் பதவியிலிருந்து ரூடி கார்சியாவை பதவி நீக்கம் செய்த அல் நாசர் அணி ஜினதேன் ஜிடேன வருடத்திற்கு $65 மில்லியன் வீதம் 2 வருடத்திற்கான கான்ட்ராக்ட்ல இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. பிரீமியர் லீக்ல இணைவதற்கான வாய்ப்புகள் வந்தப்பவே இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு ஆஃபர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணவர் ஜிடேன். இங்கிலீஷாவது ஓரளவுக்கு தட்டு தடுமாறி புரிஞ்சுக்கலாம்னு வைங்களேன், இருந்தாலும் அந்த ஆஃபர் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண ஜிடேன் அரபி பேசக்கூடிய அல் நாசர் அணியின் ஆஃபரை ஏத்துப்பாரான்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. 26ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறும் அர்சனல் அணிக்கு எதிரான போட்டி பிரீமியர் லீகுக்கான இறுதிப் போட்டிக்கு சமம்னு மான்செஸ்டர் சிட்டி ஹெட் கோச் பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் பாயிண்ட்ஸ் டேபிள்ல முன்னிலை வகித்த அர்சனல் அணியை நெருங்குவதே கேள்விக்குறியா இருந்த நிலையில் தற்பொழுது டைட்டில் ரேஸ்ல இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அர்சனலுக்கு எதிரான போட்டி ஃபைனல் போன்றதுன்னு தெரிவித்த பெப் கார்டியோலா அதற்கு முன்னர் எஃப்ஏ கப், சாம்பியன்ஸ் லீக்ன்னு செமிஃபைனல்ல கவனம் செலுத்த வேண்டியிருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. லியோனல் மெஸ்ஸியை பார்சிலோனாவில் இணைக்கும் வகையில் இளம் வீரர் ஆன்சு ஃபாத்தியை ரிலீஸ் பண்ணணும்னு ஜாவி ஹெர்னாண்டஸிடம் லப்போட்டா கேட்டுக்கொண்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. நேற்று நடைபெற்ற கெட்டாஃபே அணிக்கு எதிரான லாலிகா போட்டியின் போது ரசிகர்களை சந்தித்த லப்போட்டா பார்சிலோனா அணிக்கு மெஸ்ஸி திரும்புவாரா என்ற கேள்விக்கு எஸ்ன்னு பதிலளிச்சிருக்காரு. லெராய் சானையை தாக்கியதன் எதிரொலியா வரும் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல சாதியோ மானேவை ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருக்காங்க பயர்ன் மியூனிக். சாதியோ மானே மீதான ஒழுங்கு நடவடிக்கையா ஒரு போட்டியில் சஸ்பெண்ட் செய்ததோடு $5,00,000 அபராதம் விதித்ததாகவும் செய்திகள் வெளியாயிருந்தது. இந்த சம்பவத்திற்கு மானே வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டதாகவும், மான்செஸ்டர் சிட்டிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் செகண்ட் லெக் போட்டியில் பயர்ன் மியூனிக் அணியில் சாதியோ மானே இடம் பிடிப்பாருன்னு தாமஸ் டுஹேல் பேட்டியளித்த நிலையில், தாமஸ் டுஹேலின் பிளான்லையும் சாதியோ மானேவுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லாததுனால வரும் சம்மர்ல எப்படியாவது அவரை ரிலீஸ் பண்ற முடிவுக்கு வந்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. தன்னுடன் இணைந்து ஆடிய கோ பிளேயர்ஸ்ல பெஸ்ட் 11 மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோ வெளியிட்டிருக்காங்க. மெஸ்ஸியின் பெஸ்ட் 11-4-3-3 ஃபார்மேஷன்ல கோல் கீப்பரா டெஸ்டஜன், டிஃபெண்டர்ஸா டேனி ஆல்வஸ், கார்லஸ் புயோல், மஸ்டரானோ, ஜோடி ஆல்பா, மிட்ஃபீல்டர்ஸ்ல ஜாவி, ரொனால்டினியோ, இனியஸ்டா மற்றும் ஃபார்வர்ட் பிளேயர்ஸா நேமோ ஜூனியர், எம்பாப்பே, சுவாரஸ தேர்ந்தெடுத்திருக்காரு. ரொனால்டோவின் பெஸ்ட் 11-4-3-3 ஃபார்மேஷன்ல கோல் கீப்பரா கெசியாஸ், டிஃபெண்டர்ஸா சர்ஜியோ ரமோஸ், ஃபர்டினாண்ட், சியர்லினி மற்றும் மாசோலோ, மிட்ஃபீல்டர்ஸா லூகா மாட்ரிட்ஜ், டோனி க்ரூஸ் மற்றும் ஸ்கோல்ஸ், ஃபார்வர்ட் பிளேயர்ஸா கரீம் பென்சிமா, வெயின் ரூனி மற்றும் கராத் பெயில தேர்ந்தெடுத்திருக்காரு. நடுவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் பார்சிலோனா நிரபராதின்னும், இந்த வழக்கில் பார்சிலோனாவை குற்றவாளி என நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு பிரசிடென்ட் லப்போட்டா தெரிவிச்சிருக்காரு. சிடிஏ பிரசிடெண்டா முன்னாள் ரியல் மேட்ரிட் பிளேயர், போர்டு மெம்பர் அல்லது பிரசிடெண்ட பணியமர்த்தி, கடந்த 70 ஆண்டுகளா ரெஃபரீஸ தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திய ரியல் மேட்ரிட் பார்சிலோனாவின் மீது குற்றம் சாட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு லப்போட்டா குறிப்பிட்டிருக்காரு. நேற்று நடைபெற்ற நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் அணிக்கு எதிரான பிரீமியர் லீக் போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஸ்டார்டிங் 11ல அறிவிக்கப்பட்ட மார்சல் சபிட்சர் வார்ம் அப் செய்யும் போது காயமடைந்ததுனால அவருக்கு பதிலாக கிறிஸ்டியன் எரிக்சனை களமிறக்கியதா ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் தெரிவிச்சிருக்காரு. பெரிய அளவு சீரியஸான காயம் இல்லைனாலும் ஒரு சில முக்கிய வீரர்கள் காயமடைந்து வெளியே இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க விரும்பாததுனாலேயே அவரை இறக்கலேன்னும், இன்று நடைபெறும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவரது காயம் குறித்த அறிவிப்பு வெளியாகும்னு குறிப்பிட்டிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.